அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது மகர ராசியின் பிறவி ரகசியம். மகர ராசிக்காரர்கள் எப்போதுமே தெய்வ பக்தி அதிகம் உள்ளவர்களா இருப்பீங்க. ஆச்சார அனுஷ்டான விதிகளை வந்து கரெக்டா கடைபிடிப்பீங்க. நல்ல கல்வி அறிவு உள்ளவங்களா இருப்பீங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு எப்பவுமே பூரணமா இருக்குங்க. பெரும்பாலும் தீய பழக்க வழக்கம் அப்படின்னு எதுவுமே இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் 30 வயதுக்குள்ள எல்லாத்தையும் கைவிட்டுருவீங்க. அதிக செலவு செய்ய மாட்டீங்க. வழக்கு வில்லங்கன்னு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால பணம் உங்களுக்கு விரயம் ஆயிட்டே இருக்குங்க. சேர்த்து வைத்த செல்வங்கள் எப்பவுமே உங்களுக்கு குறையாதுங்க. நல்ல நண்பர்கள் சவகாசமும் அவங்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களோட வாழ்க்கை வந்து சாதாரணமாக தொடங்கி வளர்ந்து சிறப்போடும் வளருங்க. உங்களோட குணம் அன்புக்கு அடிப்பணியும் குணமாகவே இருக்குங்க. யாரேனும் முரட்டுத்தனமாக பேசினா அவர்களை பொருட்படுத்தவே மாட்டீங்க. உங்களுடைய சில பழக்க வழக்கங்கள் மற்றவங்களுக்கு எதிராகவே இருக்குங்க. மற்றவங்களுக்கு எதிர்மாறாக செயல்படுவீங்க. மற்றவங்க உங்களை கஞ்சன் கருமின்னு பல்வேறு வார்த்தைகளை போட்டு பேசுவாங்க. மனைவியிடம் நீங்கள் ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. அதை சரியாக காண்பிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்காமல் அவங்களும் பேசுவாங்க. கஷ்டத்துலேயும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு குறைவு இருக்காதுங்க. நல்ல மகான்களோட அருளும் தெய்வங்களின் அருளும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்குங்க. உங்களோட சொந்த பந்த நெருங்கி இருந்தாலும் அவர்கள் துளியும் உங்களுக்கு பயன்பட மாட்டாங்க. பெரும்பாலும் எதுலையும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குங்க. மற்றவங்க போக்கிற்கே அனுசரித்து போவீங்க. பெரும்பாலும் உண்மையாக நடக்கணும்னு நினைப்பீங்க. இதுதான் உங்களுடைய இயல்பாக இருக்குங்க. வாலிப வயதில் செய்த சில தவறுகளை உங்களுக்கு கடைசி வர மன சஞ்சலத்தை ஏற்படுத்துங்க. அதை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் மனதிலிருந்து மாறாமையே இருக்குங்க. அந்த நிகழ்ச்சிகளை நினச்சி அதிகமாக வருத்தவும் படுவீங்க. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் தனிப்பட்ட பலன்கள்னு உங்களுக்கு உண்டுங்க. இவங்க மரியாதையான குணமுடையவர்களாக இருப்பாங்க. இவங்க கிட்ட காரிய ஜெயம் அதிகமாக இருக்கும். அதாவது நினைத்த காரியத்தை சாதிச்சு முடிப்பீங்க. ஏமாற்றத்தை இவங்கனால தாங்கிக்கவே முடியாதுங்க. அதை நினச்சி எப்பவுமே சதா புலம்பிகிட்டே இருப்பீங்க. அதனால் சஞ்சலங்களை இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதே ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் சிக்கனமுடையவர்களாக இருப்பீங்க. முன்கோபம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க. அவசரத்தில் ஏதோ பேசிட்டா அதை மாற்றி பேசி மன்னிக்கும்படி கேட்பீங்க. ஆத்திரத்தில் சில செயல்களில் பாதிக்கப்படும். ஆனால் தெய்வ பக்தி ரொம்ப அதிகமாக இருப்பவங்களாக இருப்பீங்க. அதே ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் 1 மற்றும் 2 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் ரொம்ப தடிமனான உடல், அதாவது ஜனத்த சரீரத்தை பெற்றிருப்பாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. இழைப்பு நோய் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. பல சாஸ்திரங்களை கற்று அதன்படியே நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. சில காலங்களில் சாஸ்திரங்கள் எல்லாம் கிடையாதுன்னு தன்னிச்சையாகவும் செயல்படுவீங்க. இருந்தாலும் திரும்பியும் தெய்வ பக்திக்கே வந்துடுவீங்க. தெய்வ பக்தி அதிகம் உள்ளவர்களாக இருப்பீங்க. அதே சமயம் குரு விசுவாசியாகவும் இருப்பீங்க. மத்தியம வயசில் முழங்கால் வாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டுங்க. இந்த ராசி அதிபதி கிரகாதிபதியான சாஸ்தாவையும் ஐயனாரையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படுங்க. ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தசாபுத்தியில் நல்ல பலன் கிடைக்குங்க. மேற்கு திசையை நோக்கி நின்று சனி பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா காக்கைக்கும் அன்னமிட்டாலும் 7.5 சனியோட அஷ்டமத்து சனியும் நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆன்மீக தமிழ் வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். நன்றி.